ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இன்றைய தினம் பக்தி ரத்னம் வகுப்பிற்காக பகவானுடைய பெருமைகளையும் பகவானுடைய லீலைகளையும் கேட்பதற்காக ஆர்வத்துடன் வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் திரு சங்கதாரி பிரபு அவர்கள், நம்முடைய இஸ்கான் தென்தமிழக மண்டல செயலாளர் திரு சங்கதாரி பிரபு அவர்கள் நமக்காக இந்த பக்தி ரத்னம் வகுப்பை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவங்க வந்து சங்கதாரி பிரபு வந்து இன்னைக்கு வழங்கக்கூடிய உரையுடைய தலைப்பு வந்து என்னென்னா, திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகள் அப்படின்ற தலைப்பில். திருக்கோளூர் அம்மாள் வார்த்தைகளில் நிறைய அவங்க நிறைய செய்யுள்கள் இருக்கு. அதில் வந்து அதில் மிக முக்கியமாக ஸ்ரீராமருடைய சிறப்புகளை பற்றிய பதங்களை வந்து விளக்கம் கொடுக்குவதற்காக திரு சங்கதாரி பிரபு அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம உரை வழங்குவாங்க. பிரபு வந்து பிருந்தாவனத்தில் இருக்கிறாங்க. கிருஷ்ண பிருந்தாவனம். பக்தி ரத்தன பக்தர்களின் சார்பாக திரு சங்கதாரி பிரபு அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு உங்களுடைய வாய்ஸ் மட்டும் அன்மியூட் அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு. அன்மியூட் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஆ, இப்போ கேட்குது பிரபு. ஹரே கிருஷ்ண. தண்டவாத் பண்ணலாம் பிரபு. ஹரே கிருஷ்ண. எஸ் பிரபு. பிரபு திருப்பி மியூட் ஆயிடுச்சு பிரபு. அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரபு. போ மத்தியானத்தை மறந்துச்சாங்க. ஆனந்தனத்தில் சசுர நிமித்தான தசமம் ஸ்ரீ குருவே நமக்கு ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த சரீர்வேதாசாடு கௌரவ பக்தி வந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண. பக்த ரத்ன பக்தர்கள் அனைவருக்கும் பொதுவான வணக்கங்கள். அடுத்து 10-15 நாளில் ராமநவமி வருது. முன்னாடி இன்னைக்கு ராமரை பற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ராமரோட வாழ்க்கை நடந்த இன்சிடென்ட்ஸு, பக்தர்கள் அதில் குறிப்பாக வந்து இன்னைக்கு சொல்ல போகிற பகுதிகள் வந்து ஒரு திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னு சொல்லி அவங்க 81 பக்தர்களை ஒப்பிட்டு நோக்கி அவங்கள மாதிரி நான் இருந்தனா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வரலாறு தனியாக சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க அந்த 81 பேர் குறிப்பிட்டதில் வந்து அந்த ஒரு பெண் பிள்ளை வந்து திருக்கோளூர்னா நவ திருப்பதியில ஒன்று, திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள நவ திருப்பதியில. அதனால ராமானுஜர் அந்த ஊருக்கு போயிட்டு இருந்தப்ப, திருக்கோளூர் போயிட்டு இருந்தப்போ ஒரு பெண் பிள்ளை வெளியே வர்றாங்க. எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உடனே ராமானுஜர், ஏமா எல்லாரும் இந்த ஊருக்கு ஒத்தாடை கொடுத்தினாலும் கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல வந்து இருக்கணும்னு வர்றாங்க, நீ ஏன் போனன்ற. அதுக்கு கேட்டவுடனே இந்த அம்மா பதில் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த ஊர்ல இருக்க, நான் வந்து அன்னாடிதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும். 81 பேரை ஒப்பிட்டு சொல்றாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பக்தர்கள் அவதங்களில் வந்து இன்னைக்கு வந்து சில பேரை பார்க்க போறோம். ராமலீல சம்பந்தப்பட்டதுல அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், தூய தமிழ்ல இருக்கும். இது வந்து 81 பேர் சொன்னால ராமர் லீலையில வந்து 21 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல முத வந்து என்ன சொல்றாங்கன்னா, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலன்னு சொல்றாங்க. தசமுகன்னா 10 முகங்கள் கொண்ட ராவணன், செற்றேனானா அழித்தேனா, பிராட்டினா சீதா பிராட்டி. அதனால நான் என்ன இந்த தசம் ராவணனை போல கொடியவனா சீதா பிராட்டிமா அழிச்சனா, எனக்கு என்ன இந்த திருக்கோளூர்ல இருக்க தகுதி அப்படின்னு சொன்னாங்க. திருக்கோளூர் வந்து ஆழ்வார்த்தனருக்கு முன்னாடி இருக்கு, அந்த திருச்செந்தூர்ல இருந்து வரும்போது. அதில் வந்து அந்த திருக்கோளூர் வந்து மிக முக்கியமாக வந்து அங்கே உள்ள பெருமாள் வந்து அளந்து கொடுப்பாரு. அதனால கையில் வந்து ஒரு உலக்க வச்சுருப்பாரு, வைத்தமாநிதி பெருமாள்னு பேர் அவர், வைத்தமான. அதனாடி ரொம்ப அருமையான கோயில் அந்த ஊரில் தனியாக சொல்கிறான். இன்னைக்கு ராமாவதாரத்தை பற்றி நம்ம பேச வந்தனாடி இன்னைக்கு சீதா பிராட்டியை பற்றி சொன்னதை பார்ப்போம். அதனாடி சீதையை வந்து சிறப்பிடிச்சு வந்தோடனே எப்படி சீதை அழிவு காரணமானாங்கன்னா, சீதை சிறப்பிடிச்சு வந்த நாடிதானே ராவண அழிவுக்கு காரணமான.
ஆனா சீதை வந்து சிறப்பிடித்து வந்தப்ப ராவணன் அவன் அழிச்சிருக்கான், அவங்களோட கற்பு முந்த முன்னாடி அவங்க மனசுலயோ இதுலயோ சாப விட்டு அழிச்சிருக்கலாம், ஆனா சீதை செய்யல. அதே மாதிரி அசோகணத்துல அனுமான் வந்து ஒளிந்திருந்து பார்த்துருக்கையினும் ராமனை வந்து அங்க சீதையோட தவற பேச அவனிடம் நேராக பேசுற மாதிரி குறிக்கவும் சீதை ஒரு வக்கோல் திரும்ப தனக்கும் ராவனுக்கும் இடையில வச்சு அந்த ராமாயணத்துல வருது, என்னுடைய தெய்வ சக்தியால் உன்னை ஒரு நொடியில் எரித்து பிடி சாம்பலாக்கி விடலாம். இது ஒரிஜினல் வாணி ராமாயணத்துல வருது. ஆனால் ராமனிடம் இருந்து அதற்கான கட்டளையை நான் இன்னும் பெறவில்லை. நீ ஒரு முட்டாள், ராமனின் மனைவியை கடத்துவது என்பது சாத்தியமானதல்ல. ஆனால் நீ அவ்வாறு செய்ய இல்லாத இயன்றதென்றால் அதற்கு ஒரே காரணம், உன்னுடைய அழிவுக்கு பகவான் என்னை கருவியாக தேர்ந்தெடுத்துள்ளான்னு சொல்றாங்க. ஆனாடி பகவான் வந்து ராமர் வந்து என் மூலமா உனக்கு அழிவுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது போக நிறைய அந்த இதை பத்தி சம்பந்தமாகுது. அந்த பகவான் வந்து மாரிசன் வந்து மாட்டேன் மாட்டேன்னு சொல்றாங்க, ஆனாலும் வந்து ராவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி மாயமான் உருவெடுத்து வர சொல்லும்போது அப்ப மாயமான் உருவெடுத்து போனாலும் அவன் சொல்றான், ராவண கடைசியா எப்படி அவனை சம்மதி கேட்கிறான்னா, நீ என் பேச்ச கேட்கலன்னா நான் கொண்டு போடுவேன் நீ. மாயமான் எடுத்து போய் ராமன்றது கூட தப்பிச்சிடலாம், ஆனா நான் கொண்டு போடுவேன் உனக்கு மரணம் நிச்சயம்னு சொன்னாடி இவன் மாயமான் எடுத்து போறான். ஆனா மாயமான் எடுத்து போகையில ஏன் அவன் வந்து இறந்து போகும்போது ராவணனை பிடிக்காம தான் செஞ்சிருக்கான், இருந்தாலும் ஏன் ராமா லட்சுமணா சீதான்னு கத்திட்டு சாகுறான்னா, அப்படின்னாத்தான் ராமன் லட்சுமணன் இந்த இடத்த விட்டு வெளியேறுவான், சீதையை கடத்த அவனுக்கு சாவு கிடைக்கும், சீதையை கடத்துலன்னா எப்படி சாவு வரும்னு அது ஆச்சாரியர்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மொத்தத்துக்கு ராமாயணத்தோட சீக்வன்ஸ்லாம் நம்ம வந்து பகவானோட முன் இச்சைப்படி நடந்தது. அதனால சீதைக்கு அது தெரியுது, அதனால உன்னு ஒரு நொடியில நான் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன், ஆனா ராமன்ட்டு நான் அனுமதி பெறல, உனக்கு அந்த முட்டான் உனக்கு தெரியல இல்லைன்னா நான் என்னைக்கோ அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம ராவண அழிவுக்கு சீத காரணமான வரலாறு முந்தின பிரிவில் வந்து பிரம்மரிஷியான ரிஷத்வஜனோட புத்திரியாக வேதவதி பிறக்கிறாங்க. அந்த சீதை முன்னாடி அவதாரம் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வேதவதியோட தந்தை வந்து அவளுக்கு பகவான் மகாவிஷ்ணு தான் மனமாலன்னு என்ன முடிவு செஞ்சு மனமன்னன் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி அனைவரையும் புறக்கணித்தார். யார் வந்தாலும் விஷ்ணு தான் என் மகளுக்கு வேதவதிக்கு கணவன் சொல்லிட்டு. முன்னாடி கோபம் கொண்ட சம்புன்ற தைத்திய மன்னன் வந்து ரிஷத்வஜன் உறங்கும் போது அவனை கொன்று விட்டான், தந்தையை கொண்டுட்டான். வேதவதியும் தாயும் உடங்கட்டேறிட்டாங்க. அதனாடி வேதவதி வந்து நாராயண இதயத்துடன் நிறுத்தி அவரே கணவனாக அடைய இமயமலை காடுகளில் மர உரி தரித்து ரொம்ப சடமுடித்தவளாக ரொம்ப கடுந்தவன் செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் வேதவதியை காண நேரிட்ட ராவணனுக்கு வந்து அவளை மனமுடிக்க உரிமை அவளை அணுகினான். வெறுப்புடன் வேதவதிய அவனை மறுக்க ராவண அவளுடைய கேசத்தை பிடித்து இழுக்கிறான், முடிய பிடிச்சு இழுக்கிறான். கோபம் கொண்ட வேதவதி தன் தவசக்தி நாடி தன்னுடைய கரம் ஒன்றே வாளாக மாற்றி ராவணன் பிடித்திருந்த கேசத்தை வந்து துண்ணு வெட்டி தன்னை விடுவித்தார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தவ பலத்தினால அக்னியை மூட்டிய வேதவதி ராவன்கிட்ட வந்து உன்னால் தீண்டப்பட்ட நான் உயிர் வாழ விரும்பலைன்னு சொல்லிட்டு உனக்கு சாபம் அளித்து என் தவபலனை விரைவு செய்யவும் நான் விரும்பவில்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தவம் இருக்கு, ஒரு நொடியில எரிச்சிடலாம், ஆனால் தவ பலன் வீணாயிடும். அதனால ரிஷிகளோ பெரிய மகான்களோ யாருமே சாபமோ கோபமோ படுறதில்ல. அதனால சாபமும் கோபமும் விடும்போது அவங்க தவ பலன் அழிஞ்சிடும். நம்ம பார்க்குறோம் எத்தனையோ வரலாறு. ஆனாடி நான் உனக்கு சாபம் ஊட்டி அந்த தாபாலனை அழிக்க விரும்பல, தெய்வீகமான மறுஜன்மத்தை அடைந்து மறுபிறவியில் உன் அழிவுக்கு நான் காரணமாயினு சொல்லி அக்னி பிரவேசம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனாடி வேதவதி குழந்தையா அங்கு தாமர மலர்ல இருந்து தோன்றான், அதே வேதவதி குழந்தையா தோன்றாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு இலங்கைக்கு ராவணன் திரும்பினான். அங்க அவனுடைய அமைச்சர்கள் குழந்தை அவனுடைய அழிவுக்கு காரணமாவான் என்று உச்சரித்ததா அக்குழந்தைய வந்து கடல்ல எரிஞ்சிடான். அந்த தவ பலத்தால் கரை அறிந்த குழந்தை வந்து ஜனக மகாராஜா நிலத்தை உழுத போது அவருடைய ஏற்காலில் வந்து சீதையாக தோன்றினார். இந்த காரணத்தினாடிதான் சீதை வந்து ராவணோட அவனுடைய அழிவுக்கு பகவான் தன்னை கருவியாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூறினார். ஏன்னா அது முன் வரலாறு. வேதவதி வந்து அவன் அழிவுக்கு காரணமானு சொன்ன நாடி
அவனை வந்து அவளை தூக்கிட்டு போறான் குழந்தைய. ஆனா அவங்க சொன்ன நாடி கடல் ஏறான். கடன் வந்து பகவான் இச்ச நாடி ஜனக மகாராஜ நிலத்துல வர அங்க வந்து தோன்றி இந்த மாதிரி அளவுக்கு இவ்வளவு வரலாறு இருக்கு. இத பூரா அந்த திருக்குள்ளூர் பெண் பிள்ளைக்கு தெரியுது. அந்நாடி சீதையோட அழிவுக்கு, சீதை வந்து உனோட அழிவுக்கு காரணமானு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராமனை கூட்டப்போ அனுமார் வந்து நான் உங்களுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொன்னப்போ, ஓ அனுமானே நான் என்னுடைய ராமன் வந்து அசோகனத்தை நீங்கின உடனே அனுமான் வந்து சீதை அணிங்கி வந்து ராமனின் தூதகத்தான் வந்திருப்பதை உறுதிப்படுத்தினாரு. அப்புறம் நீங்கள் விரும்பினா வந்து உங்களை உடனடியாக கிஷ்கிந்தாவுக்கு தூக்கி சென்று ராமனிடம் என்னால் ஒப்படைக்க முடியும். நான் கடல் மேல் பறக்கும்போது இந்த அசுரர்களால் மேத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதுன்னு அனுமார் சொல்றாரு. ஆனா சீதையோ வந்து, ஓ அனுமானே நான் என்னுடைய கணவனான ராமனை முற்றிலும் சரணடைந்தவளாக இருப்பதால் ராமனை தவிர வேறு யார் உடலையும் நான் தொட விரும்பவில்லை. ராவணன் என்னை கடத்திய போது கதியிட்டு எனக்கு வேற வழி இல்லை. இப்போது ராமன் இங்கு வந்து கொடூரமான இந்த ராவணனை கொன்று என்னை காப்பாற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய கௌரவத்தை உயர்த்தும்னு மறுத்து விட்டார். சீதை விருப்பம் பகவான் ராவணால் மட்டுமே தான் மீட்கப்படுகின்றது. ராவணும் ராவனிடம் வந்து யுத்தமின்றி சீதை திரும்பி போதுமான அளவிற்கு முயற்சி செய்தான். ஆனால் ராவணன் இறுதி வரை அதற்கு மறுத்ததால் ராவணன் வதம் செய்யப்பட்டான். இந்த மாதிரி மொத்தத்துக்கும் வந்து சீதை ஸ்ட்ராங்கா முடிவு பண்ண நாடு, சீதை பேதவதியா இருந்து வந்த நாடு முந்தன பிறப்பு இந்த பிறவிலையும் வந்து அவ சாபத்து நாடி அவனை அழிச்சிருக்கலாம். ஆனா அழிக்கல, அனுமான் கூப்பிட்டப்பவும் போகல. ராமணன் அழிவுக்கு இந்த மாதிரி காரணமானான்னு ஆச்சாரியர்கள் வழக்கம் சொல்லியிருக்காங்க. அது நாடி தசமோனே செற்றேனா பிராட்டியை போலன்னு சொல்றாங்க. அந்த சீதா பிராட்டி மாதிரியா நான் பக்தி பண்ணியிருக்கேன், பகவானுக்கு எனக்கு என்ன தகுதின்னு சொல்றாங்க. அடுத்து மனைவியா இருந்து எப்படி பகவானுக்கு சேவிச்சாங்க. அடுத்து தாய்க்கோளம் செய்தேனா அனசூயை போல. அனசூயை வந்து ரிஷிபத்னி, அவங்க வனவாசம் போறாங்க. வனவாசம் போது லட்சுமண சீதையெல்லாம் சித்திரக்கூடத்தை விட்டு அத்திரிமுனிவர் ஆசிரமத்துக்கு போறாங்க. அத்திரிமுனிவர் வந்து தபஸ்வி, அவருடைய மனைவியும் தபஸ்வி, அனசூயும் ரெண்டு பேரும் சொந்த குழந்தைகளாக கருதி இவங்களை வரவேற்கிறாங்க. வந்தவுடனே சீதையை கண்டவுடனே அவளுக்கு ஆறுதல் கூட்டின அனசூயம் வந்து தன்னுடைய தவ ஒளிமை நாடி அவளுக்கு ஒரு வரம் திரும்புறதா கூறுறாங்க. அனசூயா வந்து தபஸ்வி நடி, சீதை அவனுக்கு வந்து நான் என்னமாவது வரம் தரணும்னு சொல்றாங்க. உடனே அவர் அவங்க வந்து தனசுயாட்ட தாயை அவங்களை கண்டதே போதும்னு சொல்றாங்க. இந்த போதிலும் அந்த தனசுயா வந்து ஒரு தாய் மாதிரி வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு தாய் ஏதாவது கொடுப்பாங்க. அன்னாடி உங்க அனசூயாவும் உங்களுக்கு வந்து எதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேவலோக மலர் மாலையும் தேவலோக ஆடைபணங்களையும் மற்றும் வாசனை குறையாத பொருட்களையும் சீதைக்கு பரிசாக மகிழ்ச்சியோடு அளிக்கிறாங்க. அந்த மாலை நேரம் வந்ததும் அனசூயம் வந்து அந்த ஆபரணங்கள்லாம் சீதை அலங்கரிச்சு அந்த அவங்களுக்கப்புறம் சந்தோஷப்படுறாங்க. ராமனும் அந்த அலங்காரத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதை காட்டி நான் என்ன ஒரு தாய் மாதிரி சீதைக்கு நடந்தேன். முதல்ல வந்து தாயார் சீதை மாதிரி நான் வந்து கெட்ட அழிவுக்கு காரணமானனா, இதில் வந்து நான் வந்து தாயார் மாதிரி அனசூயம் நடந்த மாதிரி சீதைக்கு நான் சேவை செஞ்சனா அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து அகலிகையை சொல்றாங்க. வெறும் பெண் பிள்ளைகளாக முதல் சொல்லிட்டு வர்றாங்க. முதலடியை பெற்றேன்னா அகலிகை. அகலிகை வரலாறு எல்லாருக்குமே தெரியும். கௌதமுனிவரோட மனைவி அந்த ஆசிரமத்தில் இல்லாதப்ப அவர் வேஷம் போட்டு வந்த தவறான நோக்கத்தோட வந்த இந்திரன்கிட்ட வந்து அந்நடி அந்த சாபம் விட்டு போறாரு. இந்திரனோட நடி கடைசியில அந்த சாபத்தை தீர்றதுக்கு வந்து இந்த ராமர் வந்து தான் தீக்கணும்னு சொல்றாரு. ராமர் அந்த இடத்துக்கு விஜயம் செய்யும் போது உன்னுடைய பாவத்திலிருந்து விடுபடுவா, அப்போது உன்னுடைய காமசிலிருந்து விடுபட்டு என்னுடைய மனைவியை அடைவான்னு சொல்லி தவஞ்சயமே போயிட்டாரு. ராம அவதாரத்தை கூட விஸ்வாமித்திர ராமனை வந்து கௌதமுனிவர் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றதும் ராமன் பாதம் பட்டவுடனே அகலியா தன்னுடைய சுயரூபம் பெற்றாள். கௌதமுனிவரும் திரும்பி வந்து தன் அகலியாவை தன் துணைவாக ஏற்றுக்கொண்டார். இதை குறிப்பிட்டு அகலியா போல ராமனின் திருவடி தூசி, ஏன்னா பகவான் பாத தூசி கிடைச்சதா எனக்கு, நான் எதுக்கு திருக்கோளூர்ல இருக்க எனக்கு என்ன தகுதின்னு கேட்கிறாங்க. அதனால முக்கியமா வந்து பக்தர்கள் வந்து எப்படியாவது பகவானோட சம்பந்தம் இருக்குமான்னு எதிர்பார்க்கிறாங்க. பகவான் சேவையில ஏதாவது ஒரு துளியாவது நம்ம செய்ய முடியுமான்னு பாக்குறாங்க. அதனாடி இந்த திருக்குழு பெண்களை சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பகவானுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. சீதை ஒரு மாதிரி, ஏன்னா ராவணன் அழிக்க சீதை காரணமாய் உதவி செஞ்சிருக்காங்க. அந்த சீதைக்கு வந்து அடுத்து தாயா இருந்து உங்க அனசூயா வந்து உதவி செய்றாங்க.
அடுத்தது வந்து அகலியாக்கு வந்து பகவானோட பாத தூசி பெற்று சாப நீங்கிறாங்க பாத தூசி பெற்று. அந்த அடுத்து வந்து கபந்தன் சொல்றாங்க. கபந்தன் வந்து ஒரு பெரிய இது, அவங்க ரெண்டும் காட்டுல அலைஞ்சிட்டு இருந்த போது தலை காலெல்லாம் அமுங்கி ஒரு பயங்கரமான உருவம் இருக்கு. அவங்க எரிச்சு இது பண்ணவுடனே அந்த கபந்தன் வந்து, நான் சுருக்கமா சொல்றேன், ஏன்னா கபந்தன் வந்து அவரை வெட்டி இது பண்ணவுடனே அந்த கபந்தன் வந்து தான் தனுவோட மகன் சொல்லி கவந்தன் பேர்க்கணும். அப்புறம் வந்து பிரம்மாட்ட வந்து நீண்ட நாள் வாழ் வரம் பெற்றது நாடி அந்த கருவத்தை நாடி இந்திரனோட போர் செய்ய இந்திரன் வந்து தன் வஜ்ராயத்தை நாடி தன்னோட உருவத்தை அப்படி உண்டாக்கிட்டான் அப்படின்னு சொன்னான். இதை நிலை தன்னை கொன்று விட இந்திரனை வந்து வேண்டான், ஏன்னா தலையை அமைக்கு உள்ள வச்சு கைகாலெல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆனா இறக்கமுட இந்திரன் வந்து அவனுக்கு வயிற்றில் ஒரு பெரிய வாயையும் கரங்களை 8 மைல் நீளத்துக்கு நீட்டியும் கொடுத்தான். அந்நாடி முன்னாடி ஏதாவது உயிரினங்கள் வந்தா சாப்பிடுது. அப்படிதான் ராமனும் லட்சுமணனையும் அவங்க பிடிக்கிறான் இந்த கவந்தன். ஆனா அந்த கை கரங்கள் நாடி, ஆனா அவங்க ரெண்டு கரத்தையும் வெட்டிடுறாங்க. அப்புறம் இன்னொருத்தட வந்து ஒரு ரிஷி வந்து அவரை இம்சை செஞ்சப்போ அவர் நிரந்தரமா நான் இந்த உருவத்திலே இருக்கணும்னு சாபம் விட்டாரு. அந்நாடி ஆனா ராமன் உன்னை தகனம் செய்யும் போது நான் சுவரூபத்தை பெறுவேன்னு சொல்றாரு. கடைசியில இருந்த வந்து உங்களை நான் சாபத்துல இருந்து விடுபட்டேன், என்னோட மனத்துக்கு பின் உங்களுடைய குறிக்கோளை அடைய உதவி செய்யும் சக்தி வாய்ந்த கூட்டாளி ஒரு காட்டித்தருதுன்னு சொல்றாரு. அப்புறம் ராமன் வந்து கவந்தன் உடலை வந்து தகனம் செஞ்சு சாபத்திலிருந்து ஒடுக்குறாங்க. அந்த நிகழ்வுல இருந்து கவந்தன் வெளிவந்து நீ வந்து அவருக்கு வழிகாட்டுறான். சுக்ரீவன்ட்ட போறதுக்கு கவந்தன் தான் வழிகாட்டுறான். இதை சொல்லி துன்பு தந்த ராமனுக்கு கவந்தனை போல் தகுதி வாய்ந்த சகாவை அடையாளம் காட்டினான். ஏன்னா கவந்தன் வந்து இருந்தாலும் ராமனால கொல்லப்பட்டாலும் ராமனுக்கு உதவி செய்யறான். சுக்ரீவன்ட்ட போனது ராமருக்கு உதவி தேவையில்லை, அவட லீலைகள்ல இதெல்லாம் ஒரு இது. ஆனாட்டு கபந்தன மாதிரி நான் ராமருக்கு ஏதாவது உதவி செஞ்சேனா, இந்த மாதிரி அகலியா மாதிரி பாத தூசி அடைஞ்சிட்டனா அப்படின்னு கேட்கிறாங்க. இது 4வது. அடுத்து வந்து திரிஜடை வந்து என்னன்னா அரக்கி அந்த சரவு சிந்தப்ப சீத சரவு சிந்தப்ப திரிஜடை போல அந்தரங்கம் சொன்னேன்னா திரிஜடையை போல நான் இருந்தேன்னா எல்லாரும் அரக்கி எதுக்கு அரக்கியோட போய் ஒப்புறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். ஆனா திருஜட வந்து ராம வந்து சிறப்பிடிச்சு வச்ச போய் யாரும் துணை இல்லாம ஆறுதல் இல்லாம அழுது கதறாங்க. அப்ப வந்து சீதைக்கு ஆறுதல் கூறி மனம் தளரும் போதெல்லாம் உண்மை நிலையை எடுத்துரைத்து சீதைக்கு பக்க பலமா ஒரு பெண்ணு இருந்தா. அந்த பொண்ணு வந்து திருஜடை மட்டும்தான். அவ வந்து அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் சீதைக்கு பெருந்துணையா நிக்கிறா. அதனாடி சீதை சிறப்பிடிச்ச நாட்கள்லாம் அதிகாலையில ராமன் வந்து சீதை அணுகி தன்னை ஏற்றுக்குள்ள வற்புறுத்துறான். ஆனா சீதைய ராவனை முற்றிலும் மறுத்து விட்டான். கோபம் கொண்ட ராவன் வந்து சீதையை காத்துக்கிட்டு இருந்த ராட்சசிகள் எல்லாம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தியோ பரிசுரித்தோ அல்லது பலவந்தமாகோ சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாங்க. அதனாடி ஏதாவது ஒரு வழியில சீதையை வந்து எனக்கு படைய வைங்கன்னு கட்டளை இட்டுப்பாங்க. அதன்படி வந்து அந்த ராட்சசிகளும் ராவணனோட கோல்பாடி ராவண ஏற்றுக்குள்ள சீதையை ஒப்பிட்டுனேன். அதான் சாமம், இனிமே அவன் நல்லதான் அவன்ட்டு போனவனுக்கு இந்த வசதியா இந்த வசதி. ஆனா சீதை வந்து அமைதியா என்ன நீங்க கிழித்து தெரிஞ்சாலும் ராவணனுக்கு நான் பணிய மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா. பணியாத சீதையை பணி வைக்க அந்த ராட்சசிகள் வந்து கத்தி கால ஈட்டி கோடல் இதெல்லாம் கையில என்னவாரு ராவனுக்கு பணியா விட்டோம், உனது இதயம் ஈரல் வகைகளை எடுத்து இந்த கடமை கிழித்தெடுத்துக்கு விழுங்குவேன், உன்னுடைய சிவந்த உடலை உண்மையும் உன்னுடைய ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்லாம் கண்டனமா போய் கூச்சலிட்டு சீதையை சுத்தி சுத்தி வராங்க. இந்த கொடூரத்தை தாங்க முடியாத சீதை வந்து ஓ ராமா ஓ லக்ஷ்மணன் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறார். அப்போது திருஜடை வந்து அந்த ராட்சசி வந்து அரகுர தூக்கத்துல இருந்து விழித்திருந்தவளா ஓடி வர மற்ற ராட்சசிகள்ட பரிதாபத்துக்குள்ளே காடு கட்டவங்களே நீ வந்து இப்ப சீதைய வந்து துன்பத்தை எப்படி பண்றீங்க, உங்களால் என்னைக்கு சீதையை விழுங்க முடியாது, இப்போ ஒரு நான் கனவு கண்டேன் அந்த சீதையை காப்பாற்ற ராமன் வர்றான், அவன் வந்து அனைத்து ராஜர்களையும் வெட்டி சாய்க்கிறான், ராமன் லட்சுமணனும் வெந்நீர ஆடை அணிந்த வெந்நீர மாலைகளுடன் 1000 மென்குதிரைகள் கூட்டி தேவலோக ரதத்தில் பயணம் செய்தனர். அடுத்ததாக ராமன் 4 தந்தங்கள் கொண்ட யானை மீது அமர்ந்திருக்கான். ராமன் அருகில் வந்தவுடன் சீதை அந்த யானை மீது ஏறி ராமனுடன் ஒன்று செய்கிறார். பின் ராமன் சீதை மற்றும் லட்சுமணன் அனைவரும் புஷ்ப விமானத்தில் வடக்கு நோக்கி பயணம் செய்கிறார். கனவு கண்டதை சொல்றார். அடுத்த சொல்ற ராவணன் வந்து மலித்த தலையோட சிவப்பு சந்தன கலவைய உடல் முழுவதும் பூசியவனாக கழுதுகள் புட்டின ரதத்துல எண்ணெயை குடித்தவனாக மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் சிரித்தவாறு காணப்பட்டான். இறுதியாக துர்நாற்றம் வீச நரகத்துக்குள் வந்து அவன் காணாமல் போனதை கண்டேன். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. இது போலவே கும்பகர்ணனையும் ராவணனின் புத்திரர்களையும் கண்டேன். இறுதியாக இலங்கை நொறுங்கி கடலில் விழுவதையும் கண்டேன்.
இதனால விரைவில் ராமன் வந்து அசுரர்களை அழித்து சீதையை மீட்டு செல்வான் என்பது சந்தேகம் இல்லை. சீதையை துன்புறுத்துவதை விட்டு விட்டு அவளிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார். திருஜடதன் அவளுக்கு அந்த ஆறுதல் சொல்றார். அந்த நேரத்துல அவர் சொன்னவனே சீதைக்கு இடது கண்கள் துடிக்குது, இடது கரங்களும் மெலிதாக நடுங்கின, இடது தொடைகளும் நடுங்கின. இந்த நச்சுணங்களை எல்லாம் கண்ட திருஜடை சீதை விரைவில் நச்சதி ஒன்றை பெறுவாள் என்று கூறினார். இதை கேட்ட சீதை மேல்வடைந்து, நீ சொன்னதெல்லாம் உண்மையானால் என்னோட கணவனோட கோபத்துல வந்து உனக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்றான். அதனால திருஜடை வந்து சீதை ஆபத்தான நிலை இருந்தப்போ அவளுக்கு அந்தன்னு சொல்றான், இந்த மாதிரி உன்னை காப்பாத்த ராமன் வந்துருவான், யாரும் அழிக்க முடியாதுன்னா மத்தவங்க இருந்து. இன்னொரு முறை என்ன, யுத்தம் நடந்தப்போ இந்திரஜித்து வந்து மறைஞ்சிருந்து, ராமருக்கும் ராவணனுக்கு யுத்தம் நடக்கும் இந்திரஜித்து வந்து மறைஞ்சு பிரம்மாட்ட இருந்த நாகபாசத்தினாடி ராம லட்சுமணன் ரெண்டு பேரும் அசைய முடியாதவங்க கட்டுறான். ராமனும் லட்சுமணன் இருவரும் கூர்மையான பானங்களை உடல் முழுக்க தொலைச்சு எடுத்துட்டான். ராமனும் லட்சுமணன் உணர்வுணர்ந்து பூமியில சரிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல இலங்கைக்கு சென்ற ராமனும் லட்சுமணனும் இறந்ததா கூறி வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். உடனே சீதையை காவல் பண்ண ராட்சசிகளை அழைத்த ராமனை வந்து, நீங்க வந்து சீதை கூட்டு போய் புஷ்பவனத்துல புஷ்பவனத்துல கூட்டு போய் போர்க்களத்துல அவங்க ரெண்டு பேரும் ராமன் லட்சுமணன் போர்க்களத்துல வந்து கிடக்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ராமன் இறந்து செய்தி கேட்டு சீதை இடி உணர்ந்த போல அதிர்ச்சடைந்த பூமியில் உணர்ந்து கதர்னார். சீதை புஷ்பவிமானத்துல ஏற்றி யுத்த களத்தின் மீது பறந்தவாறு வானர வீரர்கள் அனைவரும் ராமன் லட்சுமணனை சுத்தி துக்கத்துடன் இருக்கிற காட்சியை அவருக்கு காட்டினார்கள். தனது துரதிருஷ்டத்தை நினைத்தும் ஜோதிடருக்குரிய வார்த்தைகள் பொய்யானது என்றும் சீதை மேலும் மேலும் கதறினார். அப்போதும் திருஜடதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றான். என்ன சொல்றேன், சீதையே ராமனும் லட்சுமணனும் இறக்கவே இல்லை, ஏன்னா அந்த புஷ்பவிமானம் வந்து விதவியை ஏத்தி செல்லாது, மேலும் வானரங்கள் குழப்பம் அடையாமல் இருப்பதையும் பார். ராம லட்சுமணன் இருவரும் அவர்கள் மிகவும் கவனமா பாதுகாத்து வருகிறார்கள். இங்கிருந்து பார்த்தால் ராம லட்சுமணன் இருவரும் முகங்களிலும் உயிருடன் இருப்பதற்கான காந்தி தென்படுகிறது. துக்கத்தை விட்டு உன் கணவன் இன்னும் உயிருடான் இருக்கிறான், துக்கத்தை விடு அப்படின்னு சீதைக்கு தேட்டினான். இவ்வாறு துயரம் அடைந்த போதெல்லாம் உண்மையை அந்தரங்கம்னா அந்த சீக்கிரட் ராமர் ஒன்றும் ஆகலை, அந்த மாதிரி ராமர் வருவார் கனவுல அப்படி வந்ததுன்னா சொல்லி திருதேட சொன்னான். அந்த மாதிரி நான் சொன்னனா ஆறுதல் சொன்னனா ராமருக்கு அந்தரங்கமானவங்களுக்கு நான் அந்தரங்கம் சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சனா, அது என்ன அர்த்தனோ ராமர் சம்பந்தப்பட்டவங்களோ ஒரு பக்தரோ ஆறுதல் கூறி நம்ம அவங்களுக்கு ஆறுதல் கூறி அவங்கள சந்தோஷப்படுத்தினா பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமாகும். அதனாடி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லணும். அந்த மாதிரி திருஜடை வந்து சீதைக்கு ஆறுதல் சொன்னாடி அந்த மாதிரி நான் இருந்தனா எனக்கு என்ன திருக்குள்ளூர்ல போல, அதாவது எனக்கு என்ன தகுதியுமே இல்லைன்னு ஒரு பக்தர் நினைக்கணும். பக்தர் வந்து நம்ம சின்ன சேவை சின்ன செஞ்சா கூட நிறைய தகுதி இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வரலாறுலாம் பார்த்தா நான் ஒவ்வொரு சின்ன மத்தவங்க சேவையும் சுட்டி காட்டி நான் அந்த அளவுக்காக செஞ்சேன். திருஜடை அகலியே ஒவ்வொருத்தர் அகலிக்கு பாதை சூழப்பட்டதும் சேவை ஆயிடுச்சு. அதனாடி எனக்கு என்ன கிடைச்சது, ஒரு பாக்கியம் கிடைக்கல, ஆனால் சுயக்கு சீதைக்கு தாயா இருந்த பாக்கியம் கிடைச்சது. இப்படி ஏதாவது இருந்துச்சாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து பெண்கள்ல மண்டோதரியை சொல்லணும். அவன் தெய்வம்ன்றேன்னா மண்டோதரியை போல, மண்டோதரி வந்து ராவணோட மனைவி. மண்டோதரியும் இப்படி சொன்னான், மண்டோதரி மாதிரியா இருந்தேன் அப்படின்னு சொன்னான். யாருமே ராட்சசினா திருஜட ராட்சசி, மண்டோதரி ராட்சசி. ஆனாலும் அவங்களுக்கு வந்து கம்பேர் பண்றாங்க ஏன்னு பாருங்க. ராவணோட பட்டத்துராணி வந்து மண்டோதரி, மயதானவனோட மகளான அவன் வந்து ஒரு கற்புக்கரசி. ராவண போர்க்களத்துல இருந்து செய்து கேட்டு ராவண மனைவியெல்லாம் அரண்மனை இருந்து தளபதி கோலமா யுத்த காலத்துக்கு வராங்க. ஆபரணங்களும் செதறி போல அழுது உழந்து பரடுறாங்க. மண்டோதரி வந்து, பிரபுவே என் கணவரே, நீங்கள் மிக சக்தி வாய்ந்தவர், இருந்தும் ராமனுக்கு முன்னால் நிற்க இயலவில்லை. நீங்கள் பெற்ற சக்தி மீது மிக்க நம்பிக்கை கொண்டிருந்தீர்கள், இந்த பூமிக்கு பெரும் பாரமாகி விட்டீர்கள். பகவான் விஷ்ணுவே ராமனாக பூமி பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் செய்துள்ளார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. சீதை மேல் நீங்கள் கொண்ட தகாத ஆசை எல்லா ராட்சசர்களின் அழிவுக்கும் காரணமாகி விட்டதே என்று அழுது புலம்புறான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இதுல வந்து என்ன சொல்லிட்டு ராமாயணத்துல சொல்றது, ஆன்மீக ராமாயணத்துல அதை சொல்லிட்டு இந்த திருக்குள பெண்களை என்ன சொல்றன்னா, மண்டோதரிக்கு ராட்சசான் ராமன் தெய்வம்னு தெரியுதே மகாவிஷ்ணு அவதாரம்னு, அதுபோல எனக்கு தெரியலையே பகவான் என் முன்னாடி வந்தாலும் பகவான் விக்கிர ரூபத்துல இருந்தாலும் என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே எனக்கு என்ன தகுதி. இதை பூரம் பார்த்தவனே நம்ம ஒவ்வொரு பக்தி வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பக்தரும் நம்ம தீவிரமா நினைக்கணும், எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் என்ன செய்யறேன், எனக்கு என்ன சேவை செய்யறேன், எனக்கு என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சு நம்ம பக்தியில வந்து நம்முடைய தராதரத்தையும் நம்முடைய நிலைமையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்கணும்.
அடுத்து வந்து விஸ்வாமித்திரரை பத்தி சொல்றாரு. அகம் வேக்மி என்றேனா விஸ்வாமித்திரரை போல, அனுப்பியும் என்றேனா வசிஷ்டரை போல, ரெண்டு பேரை சொல்றாங்க. விஸ்வாமித்திர வசிஷ்டர், ராமர் வந்து சின்ன வயது, 16 வயசு கூட ஆகல, மீச கூட முளைக்கலன்னு சொல்லுது இப்ப ராமாயணம். ரொம்ப சின்ன பையன் பாலகன். அந்த பாலகனா இருக்கிறவன் வந்து நீ இந்த திருச இந்த தாடைய கொள்றதுக்கு அனுப்பி வை, நான் தவம் பண்ண போறேன். தவ நேரத்துல வந்து கடைசி முடிக்கையில அழிச்சிட்டு போயிடுறாங்க, அசிங்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவளுக்கு கூப்பிடுங்க. தசரதன் கதறி அழுகிறாரு, நான் வந்துடுறேன், என் படையோட வர்றேன், இவன் சின்ன பையன் ஒன்னும் தெரியாதுன்னு. அதுக்கு வந்து அகம் வேக்மினா, அகம்னா நான், வேக்மினா எனக்கு தெரியும், அனுப்பிச்சு வையுன்றாரு. ஆனா அப்பவும் ஒரு தயங்குறாரு, சொன்ன வார்த்தையை மீறாரு. முத வந்தவனே உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கன்ட்டாரு. ஆனா பின்னாடி நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மயங்கி விழுந்தவனே, அந்த டைம்ல வந்து வசிஷ்டர் வந்து அனுப்பி வைங்க, விஸ்வாமித்திரர்கிட்ட நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்ல பலன் தான் கிடைக்கும். ராமர் வந்து 10 நாளுக்கு தான் கூட்டு போறேன்னு சொல்றாரு, இந்த காரியத்தை வெற்றிகரமா முடிப்பாரு, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து வான்மீ ராமன் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகானே தேஜோ ஏசேமி நபஸ்திதா, மகாத்மாவான சத்திய பராக்கிரமம் கொண்ட ராமனை நான் அறிவேன், மகா தேஜஸ் கொண்ட வசிஷ்டரும் மற்ற தபஸ்விகளும் இந்த உண்மையை அறிவர்னு சொல்றாரு. அதனால இந்த மாதிரி சொல்லியும் விஸ்வாமித்திர சொல்லியும் தசரத வாக்கு மீறாரு. விஸ்வாமித்திர கோபம் வந்து அழிக்க போறேன்னு சொல்லி கோபத்துல சொல்றாரு. உடனே வசிஷ்டர் திருப்பி கூப்பிடுறாரு, வசிஷ்டர் நாமட்ட வந்து நீ வந்து தர்மத்தை புறக்கணிக்காத சொல்லிட்ட, நீ கூப்பிட்ட போட்டோம், யாரும் வந்து ராமருக்கு ஈடாக முடியாது, அதனாடி நீ கூப்பிட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடு, நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் ராமரோட சக்தியை பத்தி, நீ வந்து ராமரோட சக்தியை வந்து குறைவையாட போடாத, நான் அந்த மாதிரி விஸ்வாமித்திரருக்கும் தெரியும் எனக்கும் சந்தேகம் பார்க்காத அனுப்பி வையே அதுன்னு சொல்லி அப்புறம் ராமரும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதனாடி தசரதம் ராம விஸ்வாமித்திரர் ரெண்டு பேரும் பகவானோட சக்தி அறிஞ்சனாடி அகம் வேத்மி எனக்கு தெரியும்னு சொல்ல, அனுப்பி வைங்கன்னு வசிஷ்டர் சொல்ல, அதனாடி இந்த ரெண்டு பேர் மாதிரி நான் இருந்தேனா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த திருக்குழு பெண்புல வந்து சொல்றாங்க, எனக்கு என்ன சுருக்கு சுருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏதாவது பகவானை புரிஞ்சிருக்கேனா, பகவானுக்கு சேவை செஞ்சிருக்கேனா, பகவான் பக்தர்களுக்கு சேவை செஞ்சிருக்கேனா, ஏதா நான் செஞ்சிருக்கேனான்றதுதான், அப்பத்தான் எனக்கு புனித தளத்துல இருக்க தகுதி, புனித இடத்துக்கு போக தகுதி, பகவான்கிட்ட உண்மையான எனக்கு ஈடுபாடு இருக்க தகுதி. சும்மா வந்து வெறுவாயில் அல்வாக்குன்றதுன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில, அந்த மாதிரி நம்ம வெறுவாக்கையே பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், நம்ம வந்து ஏதாவது காரியத்துல செய்யணும், பகவானுக்கு செய்யணும், பக்தருக்கு செய்யணும், அப்படிலாம் செஞ்சிருந்தாதான் எனக்கு பக்தி வரும், அப்பதான் நான் அந்த புனித தலத்துல இருக்க முடியும், பகவானோட இருக்க முடியும், பகவான்கிட்ட அன்பை பெற முடியும்னு நம்ம நினைக்கணும். ஒண்ணும் முடியலன்னா அடுத்து அனுக்கிரகம் செய்தேன்னா அணிலங்களை போல, அணிலங்கள்னா அணில்கள், அணுக்கிரக அணி யாத்திரம், அணு யாத்திரம்னா இந்த கடல்ல பால கட்டினப்ப அணிலும் உதவி செஞ்சுச்சு. அது வந்து ராமனோட மேற்பார்வையில வந்து தேவலோக விஸ்வகர்மாவோட புதல்வன் வந்து நலன்ற வானரம், கோடிக்கணக்கான வானங்களோட 100 யோஜனை நீளமும் 10 யோஜனை அகலமும் கொண்ட சேதுவை வந்து கடல் மேல இலங்கைக்கு அமைத்தான். இந்த முயற்சியில வந்து எல்லா வானரங்களும் பணியில வந்து ஈடுபட்டன. பிரம்மாண்டமான பாறைகளை கிழித்தெழுத்தும், மலை குண்டுகளை அடியோட பேத்து கொண்டு வந்தும், மரங்களை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்த வானரங்கள் வந்து கடல்ல எரிஞ்சன. முதல் நாள் வந்து 14 யோஜனைகளும், 2வது நாள் 20 யோஜனைகளும், 3வது நாள் 21 யோஜனைகளும், 4வது நாள் 22 யோஜனைகளும், 5வது நாள் 23 யோஜனைகளும், மொத்தம் 5 நாட்கள்ல 100 யோஜனை நீள பாலத்தை கட்டி முடிச்சனும். ராமாயணம் சொல்றது வானரங்களோட இந்த கடினமான செயலை கண்டு அருகிலுள்ள காடுகள் இருக்க அணில்கள்லாம் தாங்களும் ராமனுக்கு வந்து சிறிதாக சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அனுகூலமான சேவை அணு யாத்திரம்னா அனுகூலமான சேவை, ஏதாவது ராமராணுக்கு செய்ய விரும்பின வானரங்கள் வந்து இந்த பிரம்மாண்டமான பாறைகளை எல்லாம் கொண்டு போடும்போது இந்த சேவைக்கு இடையில ஆபத்தை பொருட்படுத்தாம அணில என்ன செய்தான், முதல்ல போய் கடல் நீர்ல மூழ்கி அந்த நீரோட கரைக்கு வந்து கரையில உருண்டு மணல் எடுத்துட்டு போறான். திருப்பி ஒட்டின மண்ணை வந்து கடல்ல மூழ்கி கடல்ல விட்டனான். இந்த மாதிரி கடல் நீரை வற்ற வச்சு மண்ணால வந்து கடலை நிரப்பி தங்களுக்கு ஏன்ற அளவு பகவானுக்கு சேவை செய்தன. அணிகள் செய்த இந்த சேவை வந்து வான்மீகி ராமாயணத்தில் காணப்படவில்லை. ஆனால் தொண்டரடி பொறியாளர் வந்து த
தன்னுடைய திருமாலையில வந்து இந்த நிகழ்ச்சியை உரித்து மேலும் அணில்கள் போல கூட சேவை செய்யணும்னு அவரும் வறந்துறாரு. தொண்டரடி பொடியாழ்வார் அது நல்லா சொல்ற குரங்குகள் மலையை தூக்க குளித்து தான் புரண்டோட்டோடி தரங்க நீராட உற்ற தலமிலா அணிலம் போலேன் அரங்கல் போல் வலிய நெஞ்சமானேன் நெஞ்சுதன்னால் அரங்கனாக்கு ஆற்றியாதே அழியத்தி அயர்கின்றேனே அப்படின்னு பாடுறாரு. அதாவது வானரங்கள் மலைகளை உருட்டி தள்ளின கொண்டு கடல் வர கடலினில் மூழ்கி கரையில் உள்ள காய்ந்த மணலில் புரண்டு ஓடி கடலில் தூர்க்க உதவிய கள்ளமில்லா அணிலர் போலும் இல்லை நான் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் கொண்டவனாய் வஞ்சனனான எந்த மனுஷனான நான் அந்த மனுஷனான நான் அரங்கனார்க்கு நெஞ்சினால் கூட அடிமைப்படாமல் அயர்க்கின்றேன்னா சோர்ந்து போயிருக்கணேன்னு சொல்றாரு. அணிகளை மாதிரி செஞ்சனான் மனசுல கூட நான் அது உள்ள மரம் போல இருக்கனே என் மனசு இழகடியே அந்த அணிகள் மாதிரி நான் உடம்பாலையும் சேவை செய்யல மனசாலையும் நினைக்கல மரம் போல இருக்கேன் அப்படின்னு பொண்ணு போடுறாரு. இதைத்தான் சொல்லி அந்த மாதிரி இந்த ஒத்தக்குழு பெண்களை வந்து நான் வந்து அந்த மாதிரி இருக்கணா எனக்கு என்ன தகுதி நான் வந்து அணிகள் மாதிரியா சேவை செஞ்சனா பெரிய பெரிய பாறைகளை கொண்டு போறாங்கன்னு நினைக்காம அணில தான் அந்த ஆபத்து கடையில செய்தே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அகஸ்தியரை பத்தி சொல்றாங்க. ஆயுதங்கள் இந்தியன்னா அகஸ்தியரை போல மனவசத்தப்ப ஆயுதங்கள் எல்லாத்தையும் அகஸ்தியர் தான் கொடுக்குறாரு ராமருக்கு எல்லா பின்னாடி உதவும்னு சொல்லிட்டு அது வந்து டீட்டெயில் இருக்கு நான் சுருக்கமாக முடிச்சுட்டேன். அதன் அடுத்து கர்மத்தால் பெற்றேனா ஜனகரை போல அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதைக்கு வந்து கர்மம்னா கர்ம யோகம் அந்த மாதிரி கர்மங்களை முறையா செய்யற நாடி பக்கம் அடையலன்னு ஜனகர் போன்ற மன்னர்கள் வந்து பக்கத்தை அடைந்தார்கள்னு பகவத்கீதை சொல்றாரு. ஜனகாதையா ஜனகர் முதலான மன்னர்கள் வந்தா தங்களுடைய கடமைகளை வந்து ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்த நாடி அவங்க வந்து எல்லாரும் வந்து பக்குவம் அடைஞ்சாங்க. அதே மாதிரி ஜனகர் பக்குவம் அடைஞ்சாரு அதே மாதிரி நம்மளும் வந்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஜனகர் வந்து அன்னாடி ஜனகாதையான பகவத்கீதையில சொல்றது வந்து ஜனகரை போல நான் வந்து கர்மத்து நாடி நான் மேற்கோள் காட்டப்பட்ட அளவுக்கு உயர் தகுதி எனக்கு இருக்கா கர்ம ஒத்த கர்மத்தை யோகமத்த கடமையை வந்து செஞ்ச நாடே முன்னாடி கர்மனை வகை சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதைய லோக சங்கரகம் ஏவாபி சம்பசியன் கர்த்து மர்கசின்னு பகவத்கீதை சொல்லுது. ஜனகர் போன்ற மன்னர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ததாலேயே பக்குவ நிலை அடைந்தனர். பொதுமக்களுக்கு கற்பிப்பதற்காக வேணும்னு உன் கடமை செய்ய வேண்டும்னு பகவத்கீதை சொல்றாரு. அதங்க சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி நான் ஜனகர் மாதிரி இருந்தேன் நான். அதே மாதிரி வைஷ்ணவ தந்திரசாரமும் கீதாம் ஆசிரித்த பகவோ பூபூஜோ சனகாதைய நிர்தூத கல்மசாலோகே கடத்தே பரமம் பதம். அர்த்தம் என்னன்னா ஜனகர் போன்ற பல தெய்வீகமான மன்னர்கள் இந்த லோகத்தில் கீதை ஞானத்தை அடைக்கலம் எடுத்து குற்றங்கள் நீங்கி பரமபதம் அடைந்தனர். இந்த ஜனகன் புகழ கர்மயோகத்தால் பரமபதம் அடைந்தான் உறுதிப்படுத்துது. ஜனகரும் ராசி ரிஷின்னு அழைக்கப்பட்டார். இந்த மாதிரி ஜனகரை மாதிரி கர்மத்து என்ற கடமைகளை செஞ்சு பகவானை வழிபட்டனா அவர் கடமைனா பகவானை வழிபடுற கடமையை முழுமையா செஞ்சார் சொல்றாரு. அதே மாதிரி வால்மீகியை பத்தி சொல்லும்போது இரு மன்னர் பெற்றேனா வால்மீகி இந்த ரெண்டு பேரும் லவகுஜா அவங்கள பத்தி சொல்றாரு. பட்டாசம் வந்து அந்த அவங்களுக்கு தெரியும் காட்டுக்கு அனுப்பணும்னு சீதையை வந்து அங்க லவகுஜா வந்து வால்மீகி ஆசிரமத்துல தான் பறக்குறாங்க. அதனாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து நான் பெற்றேனா அவங்களுக்கு ஒரு புறம் சொல்லித்தர அதனாடி எனக்கு வந்து பகவானோட பிள்ளைங்களை வந்து வளர்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சதா பிள்ளைங்க மாதிரி வால்மீகிக்கு கிடைச்சவா எனக்கு கிடைச்சதான்னு சொல்லிட்டு அடுத்து வலி அடிமை செய்தனா லட்சுமணனை போல பகவானுக்கு வந்து வலி பூரா கூட நிற்கிறார். ராமனை செய்த மனவாசம் சொல்ல போற அந்த ராமனை வந்து லட்சுமணன் வந்து ராமனைக்கு மிருகம் நிறைந்த காட்டு நீங்க சொல்லும் போது வில்லியந்தேவனா நான் உங்கள் முன்னாடி போறேன் பட்சிகள் மிருகங்கள் ஒலிகள் எதிரொலிக்கும் பலவிதமான காடுகளில் நீங்கள் பயணம் செய்யும் போது நான் உங்களுடன் இருப்பேன் ராமா நீ இல்லாமல் தேவலோக வாசத்தையோ அமிர்தத்தையோ லோக ஐஸ்வர்யங்களையோ நான் விரும்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாந்தமான சமாதானமான வார்த்தைகளில்
காட்டிற்கு போ தன்னோட அவர் வந்து ராம தடசை முயற்சி பண்றாரு. ஆனா லட்சுமணன் வந்து நான் முன்னால் அனுமதிக்கப்பட்டிருக்கேன்னு இப்போது நீங்கள் தடை செய்கிறீர்கள். வனமரம் வந்து விரும்ப என்னை வந்து தடை செய்வரும் காரணம் அறிய விரும்புகிறேன்னு கூக்குறாரு. ஆனா ராமர் வந்து நண்பனாகவும் தர்மகதனாகவும் வீரனாகவும் எப்போதும் சத்திய பாதையில் செல்பவனாகவும் பிரியமானவனாகவும் என்னுடைய பிராணனுக்கு சமமானவனாகவும் பணி உள்ளனாகவும் சகோதரனாகவும் சகாபாகவும் நீ இருக்கிறாய். எத்தனை உது சொல்றாரு பாருங்க லட்சுமணனுக்கு. என்னுடன் நீ காட்டுக்கு வந்து விட்டால் கௌசல்யாவுக்கும் சுமித்ராவுக்கும் யார் ஆதரவு தருவார்கள்? கைகையும் பரதனும் அவர்களுக்கு ஆதரவு தராமல் போகலாம். ஆகையால் நீ இங்கு தங்கி அவர்களுக்கு ஆதரவளிப்பாய் என்று கூறாங்க. இதை கேட்டது வாக்குவன்மை மிக்க லட்சுமணன், ராமா தங்களால் ஊக்குவிக்கப்பட்ட பரதன் அவர்களை காப்பாற்றுவான், இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். மேலும் கௌசல்யாவோ உபஜீவனமாக 1000 கிராமங்களை பெற்றுள்ளார். இதை கொண்டு என்னை போன்ற 1000 பேரை அவள் பரிபாலிக்கலாம், இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். கௌசல்யா தன்னை மட்டுமல்ல என்னையும் என் தாயாரையும் கூட பரிபாலிக்கும் சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. உன்னை என்னை உன் சேவகனாக ஏற்றுக்கொள், இது தர்மத்திற்கு முரண்பட்டதல்ல. என்னுடைய காரியமும் முடியும் உனக்கும் உதவியாக இருக்கும். வில்லும் அன்பும் கூடையும் மண்வட்டி மேந்தி உங்கள் முன் உங்களுக்கு வழிகாட்டி நான் செல்வேன். காட்டில் நல்ல பழங்களையும் கிழங்குகளையும் உங்களுக்கு நான் சேகரித்து தருவேன். நீங்களும் சீதையின் மலை முகடுகளில் ஆனந்தமாக சஞ்சரியுங்கள். நீங்கள் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் தேவையான அனைத்தையும் நான் செய்வேன் என்று கூறுகிறான். இதை கேட்ட ராமன் எந்த தயக்கமின்றி லட்சுமணனை வந்து உடன் வர அனுமதித்தான். லட்சுமணன் வந்து தான் கூறியவாறே வனவாசம் முழுவதும் ராமன் சீதைக்கு வழித்துணையாகவும் சேகுணாவும் இருந்து செயல்பட்டான். இதைத்தான் அடியடிமை செய்தானா லட்சுமணன் எப்போனன்னு கேட்கிறான். ஒரு பயணம் செஞ்சா எல்லாரும் பயணத்துல வந்து சேவை செய்யறவங்க கம்மி, பயணத்தை அனுபவிக்கிறவங்க தான் அதிகம் எல்லாரும். ஆனா லட்சுமணன் வந்து எதுவும் அனுபவிக்க தூங்கல இது பண்ணல, ஒரு அடிமையாவே சேவை பண்ணான். இந்த மாதிரி நான் பகவானுக்கு செஞ்சேன்னா எனக்கு என்ன தகுதி திருக்குள்ள வாழன்னு சொல்லிட்டு அன்னாடி இன்னைக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பாக்கி நிறைய இருக்கு. ராம அவதாரத்துல பரதனை பத்தி இருக்கு. அந்த மாதிரி இருந்த இடத்துல பரதன் அதே மாதிரி குகனை பத்தி இருக்கு. நட்புல வருது, அடுத்து தடாயை பத்தி வருது, நிறைய அந்த மாதிரி இருக்கு வரிசையா. அதனால இந்த ஒவ்வொரு ராமாயணத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்களும் வந்து நமக்கு உயிர் நாடியாகவும் நமக்கு பக்தியில உறுதுணையாகவும் பகவானுக்கு எப்படிலாம் அவங்க சேவை செஞ்சாங்கன்னு வரும். பகவானை நேரடியா புரிஞ்சுக்கிற கஷ்டம், ஆனா பகவான் பக்தர்கள் அவங்களுக்கு எவ்வளவு சேவை செஞ்சாங்க எப்படி அவங்கள்ட்ட ஈடுபாடு இருந்தாங்கன்றதான் நம்மளுக்கும் ஈடுபாடு அதிகமாகுது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சுருக்கமாக நான் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன், மித்தது வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்னொருத்தோட சொல்லணும். ஹரே கிருஷ்ணா.